ஆதா வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது சிஎஸ்கோட செகண்ட் மேட்ச், சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸோட நீங்க பாத்தீங்கன்னா காலகாலமா சூப்பர் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர், சிஎஸ்கே அந்த மேட்ச் ஓத வாங்கினாங்க. பட் அதுக்கப்புறமா தாக்கு பிடிச்சி எல்லா வருஷமே அவங்கள டாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு கேட்டீங்கன்னா இந்த வருஷமும் சிஎஸ்கேட அணி ஒரு வல்லவான சைடு, ஒரு நல்ல சைடு. ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு ரீசெண்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஆறு மாசத்துல யாரும் கிரிக்கெட்டே ஆடினதில்லை. ஆறு மாசமும் எல்லாம் வெயிட் பண்றாங்க எப்படி ஆடுறது, கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது ஒழுங்கா ஆடுவோமா ஆட மாட்டோமா ஒரு டவுட் இருந்ததுங்க, எல்லாரும் மனசுல ஒரு டவுட் இருந்தது. பட் சிஎஸ்கே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு இக்கட்டான நிலைமையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வெற்றிங்க. 6-2 ஃபார் டூ பிளேசஸும் நம்ம அம்பாத்தி ரைடும் நம்ம என்ன சொல்றது ஒரு கம்ஃபர்டபுளான வின் கொடுத்தாங்க. அண்ட் என்ன தெரிஞ்சு அது ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார்ட். சரி, இந்த மேட்ச்ல யார் ஆட போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். யார் உள்ள இருப்பாங்க, யார் வெளியில போக போறாங்க. பட் என்ன தெரிஞ்சு பெருசா மாற்றம் இருக்காதுங்க, என்ன தெரிஞ்சு பெருசா டீம்ல சேஞ்சஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணி ரொம்ப பிரமாதம் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. இம்ரான் தாஹிர் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சிருப்பேன், ஒரு ஆட வச்சிருப்பேன். பட் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டா யோசிச்சு மகேந்திர சிங் தோனி சொன்னது, நான் லுங்கி இங்கிடி ஆட போறேன். அவர் வேற 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வரப்போகிற மேட்ச்ல மாற்றம் பெருசா இருக்காது. ஃபாப் டூ ப்ளேஸையும் சூப்பர் ஆடி இருக்காரு. முரளி விஜய் ஒரு மேட்ச் தான் ஆடினாரு, பர்ஃபார்ம் பண்ணலை. பட் அதுக்குள்ளார நான் அவரை ட்ராப் பண்ண மாட்டேன். பியூஷ் சாலோ சூப்பராக போலிங் போட்டார். ஸோ ஆல் இன் ஆல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஸோ பெருசாக மாற்றம் என்ன தெரிஞ்சு இருக்கவே இருக்காது. நான் கிட்டத்தட்ட அதே லெவல் தான் எதிர்பார்க்குறேன். நியா நானா யாருன்னு பார்க்கலாம், யார் இருக்க போகிறாங்க. என்ன தெரிஞ்சு இந்த மேட்ச் பொறுத்த மட்டும் ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட அந்த ஒரு போட்டி சூப்பரான ஒரு போட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கு. ஷார்ஜாவில் அந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஷார்ஜா சென்டர்லாம் ஒரு நல்லபடியான ஒரு பேட்டிங் பிச்சு. ஸோ அங்கே பால் சீம் ஆகுமா, பால் எவ்வளோ ஸ்விங் ஆகுமா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. பட் ஆனாலும் சுவாரஸ்யமான அது ஒரு போட்டி. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஃபைனல் மேட்ச்சில் 6 முறை யார் எடுத்திருக்காரு, யார் ஸ்டீவன் ஸ்மித் கிட்டத்தட்ட 50% டைம்ஸ் ரவீந்திர ஜடேஜா போடுறச்சு அவுட் ஆயிருக்காரு. இது ஒரு செம்மையான மேட்சப்பா இருக்கும். இந்த 2 மேட்சப்பை தான் நான் எதிர்பார்க்கறேன் இந்த மேட்ச்ல. மேட்சோட சூப்பர் ஸ்டார் யாரா இருப்பாங்க, யாரா இருக்கலான்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒன்னு ஸ்டீவன் ஸ்மித் ஆடினாருன்னா சூப்பர் ஆடுற ஒரு பிளேயர், சூப்பரா பர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர். ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன், முதல் மேட்ச் அவங்களோட முதல் மேட்ச். ஸோ கண்டிப்பாகவே அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ரெடியாக இருப்பார் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னு சொல்லி. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் என்ன கேட்டிங்கன்னா மகேந்திர சிங் தோனி போன வருஷத்தில் 2019 எடிஷனில் 58 ஒரு மேட்ச்சில் ஞாபகம் இருக்கா, உள்ள வந்துற கிரவுண்டுக்குள்ளார அந்த மேட்ச் தான் 58. அதை தவிர்த்து ராஜஸ்தான் ராயல்ஸோட சேப் ஆஃப்ல 75 நாட் அவுட்டு. அதுக்கு முந்தின வாட்டியும் ஒரு 33 அடிச்சிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்னால தோனி கிளி கிளி கிளின்னு கிளிப்பாரு. ஸோ எனக்கு இன்னமும் தோனின்னு இருக்கு. ஒன்று சூப்பர் ஸ்டார் ஆகிற வாய்ப்பு இந்த மேட்ச்ல மகேந்திர சிங் தோனி, இல்லைன்னா ஒரு ஸ்டீவன் ஸ்மித். பட் மேபி தோனி. கடைசியாக எந்த அணி ஜெயிக்க போகிறது, எந்த அணிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, நம்ம அந்த தராசுல பார்த்தானோ என்ன கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபஸ்ட் மறக்காதீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு மெயின் பிளேயர், ஒரு முக்கியமான பிளேயரால் இந்த மேட்ச் ஆட முடியாது. யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர். ஆமாங்க, அவரால் ஆட முடியாது. அவர் அவரோட மனைவியோட வந்திருக்காரு. அவரோட மனைவி இந்திய அந்த பயோ பபிளில் யூகேல இல்லாத காரணத்தில் அவர் இப்போ குவாரண்டைனில் இருக்கார். 7-8 குவாரண்டைனில் இருக்கார். அவர் மட்டும்தான் இந்த என்டையர் ஐபிஎல்ல இந்த சமயத்தில் அவைலபிளாக இல்லை ஒரு டீமுக்கு. அது சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க. எல்லாருக்கும் தெரியுமே என்ன பிளேயர் அவர், ஜாஸ் பட்லரு. பட் அவர் ஆடு போகிறது கிடையாது. இன்னும் பார்க்கலாமா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு கூட்டி இழுச்சு பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் சூப்பராக பயன்படுத்தியிருக்காங்க. 46 ரன் அவங்களோட ஆவரேஜ்.
அதே சமயத்தில் சிஎஸ்கேவோட ஆவரேஜ்னு கேட்டிங்கன்னா ஒரு 29.5 தாங்க. ஆமாங்க, அவ்வளோதாங்க ஆவரேஜ். சுமாராக தான் ஆடிருக்காங்க சிஎஸ்கே முதல் 6 ஓவரில். ஆனால் டெத் ஓவர்ஸ் வந்ததுன்னா சிஎஸ்கே கெத்தாக ஆடிருக்காங்க. பெஸ்ட் டீம் 2 வருஷமாக சிஎஸ்கே டெத் ஓவர்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ டாப் ஹாஃப் ஆஃப்ல பேட்டிங்கில் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெத் போலிங்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனால் நீங்கள் ரெண்டு டீம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேன் டு மேன் என்ன கேட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெட்டரான சைடு. சூப்பர்பான ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு ஷேன் வாட்ஸன், ஒரு ஃபாப் டூ பிளேசி, அம்பாத்தி ராய்டு, மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா, சாம் கருணை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட் மேட்சை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தீபக் சாரு ஒரு டீசெண்டான ஒரு போலர். அதே சமயத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸோட டீமை பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காருங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பர் போலர், ஸ்டீவன் ஸ்மித் அற்புதமான பேட்ஸ்மேன். ஆனால் மறக்காதீங்க, லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீரீஸில் இவர் ஆடலை, ஸ்டீவன் ஸ்மித் ஆடலை, ஒரு இன்ஜுரி காரணத்தில் ஆடலை. ஸோ இன்ஜுரி இப்போ இருக்கா இல்லையா நம்ம யாருக்கும் அந்த பெருசாக அந்த தகவல் இல்லை. அவர் ஃப்ரீயாக இருந்தாலும் கொஞ்சம் ரஸ்டியாக தான் இருப்பார். ரொம்ப நாளாக மேட்ச் ஆடாமல் இருக்கிற ஒரு பிளேயர் நேராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. சஞ்சு சாம்சன், ராபின் உத்தம்பா டீமில் இருக்கார், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு சிறுவன் இருக்கார் இந்த அணியில், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில், அவர் ஒரு சிறுப்பான பேட்ஸ்மேன், டீசண்டான சைடு, பட் காலங்காலமாக பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு அணி. ஆன் டாப் என்ன கேட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் என்னோட இந்த மேட்சோட ஃபேவரட்ஸ்.